வணக்கம் நேயர்களே, நம்முடைய தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் அரசு தொடர்பு பிரிவு முன்னாள் தலைவர் திரு சீனிவாசன் வந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். புதிய வரலாறு தொலைக்காட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம். நீங்கள் இப்போ மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் காரணம் என்ன? இது நீக்கப்பட்டதுங்கிறது அந்த வார்த்தையை வந்து நீக்கணும். எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் வந்து இந்த பணியை விட்டு நானாக வந்து விலகுறேன் அப்படின்னு மாவட்டத்தலைவர்கிட்ட சொல்லி அவராக அப்புறம் நீக்கம் பண்ணார். நான் வந்து வாட்ஸ்அப்பில் அவர் போட்டிருந்தேன். இந்த மாதிரி என்னை வச்சு நீங்கள் ஒன்றா பணி பார்க்க முடியல, நான் சரியாக வேலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, ஆனால் செயல்பாடு பண்ணித்தான் இருந்தேன், நீங்கள் உணர்ந்தீங்கன்னா வேணால் அந்த பதவி வந்து நீக்குங்க அப்படின்னு வாட்ஸ்அப் பதிவு போட்டேன். அதை பார்த்துட்டு அவர் அந்த பதவி விட்டு நீக்கினார். அவருடைய நீக்கத்தினுடைய பதவியிலே போட்டிருந்தார். உடனே சரிய காரணத்தினால அவரை அந்த பணியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு போட்டுருவாங்க. நீங்கள் அரசு தொடர்பு பிரிவுன்றது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் இருக்குதா, மற்ற ஏனைய அரசியல் கட்சிகள்லையும் இருக்குதா? இல்லை, இது பாரதிய கட்சியில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் எந்த ஒரு பார்ட்டிலையும் இல்லை. இதில் மட்டும் பாரதிய கட்சியை மட்டும்தான். அரசு தொடர்பு பிரிவுனா என்ன, என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பணிகள் என்ன? மத்திய அரசு மூலமாக வரக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கா, மத்திய அரசு மூலமாக எந்தெந்த திட்டங்கள் வந்திருக்கு, அதை வந்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வளோ நாளாக பாரதிய ஜனதா கட்சியில் இந்த பதவி இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, 10-15 வருஷம் மேலே இந்த பதவி இருக்குது. இந்த பதவிக்கு அரசு தொடர் பிரிவுக்கு நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஆக்டிவாக அதனால் வந்து தமிழக மக்களுக்கு இந்த பிரிவு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்துகிற மாதிரி பப்ளிசிட்டி மக்களுடைய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்குறதில்ல ரொம்ப பாப்புலாரிட்டியாக பண்ணோம். அதனால் மக்களுக்கு வந்து இந்த பிரிவு ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு. அரசு தொடர்பு பிரிவு மூலியமாக நீங்கள் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டாந்துருக்கீங்க மக்கள் மத்தியில்? மாற்றங்கள் அப்படின்னா உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய நாளிதழை போட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வந்து டாஸ்மாக்கில் வந்து அரசு நிர்ணயத்தை விலையை விட வந்து கூடுதலாக 10 ரூபா போடுறான்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்க. உங்களுடைய நாளிதழ் பேப்பரில் வந்து ஏதாவது ஒரு இடத்த சின்னடமாக போட்டு விழிப்புணர்வாக நீங்கள் ஒரு 3 வருஷம் பண்ணீங்க. நான் அதை பார்த்து ஃபாலோ பண்ணேன். அப்போ வந்து உங்களுடைய நாளிதழை பார்த்து தான் ரைட் வாக்கி முதல் முறையாக அந்த பிரிவில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறக்கா வந்து அதை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அந்த பிரிவினுடைய சார்பாக அரசு தொடர் பிரிவினுடைய சார்பாக வந்து சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய புதுகை வரலாறுடைய மூலியமாக தான் அந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து அந்த விஷயம் வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் வந்து 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தது காரணம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நம்மனால தான். உன்னுடைய நாளிதழாகும் அதை வந்து பார்த்து கையிலெடுத்த புதுக்கோட்டை அரசு தொடர்பு மூலியமாக இருந்தால் புதுக்கோட்டை மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அந்த டாஸ்மார்க் விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நம்மனால. இப்போ அரசு மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிறது புதுகை வரலாறு தொட்டது. அதை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் தமிழகத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முன்னாள் டாஸ்மாக் துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேறொரு வழக்கில் இன்றைக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பரவலாகவே கருத்து எழுந்து தான் வருது இன்னைய வரைக்கும். ஆனால் டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குகிற சம்பவம் குறைஞ்சிருச்சா? அதாவது இந்த துறையினுடைய அமைச்சர் மேலே வந்து பல வழக்கு ஏற்கனவே இருந்த வழக்கை வந்து இடி ரைடு பண்ணி இந்த வழக்கை சேர்த்து அவருடைய வந்து பதவி பரப்பு இப்போ ஆள் உள்ளே இருக்காப்புல. ஆனால் இப்போ வந்து இதுக்கு மாற்று அமைச்சர் போட்டிருக்காங்க. இப்போ இருக்க ஆளுங்கட்சி மாற்று அமைச்சர் போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லை 10 ரூபாய் இல்லை கூடுதலாக இல்லை விற்கலை அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதும் வந்து 5 ரூபாய் கூடுதலாக வாங்குகிறாங்க. இப்போ 10 ரூபாயிலிருந்து தமிழ்நாடு அரசு 5 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்ல வர்றீங்க?
இது தமிழ்நாடு அரசு தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறது தெரில, அந்த அமைச்சர் சொல்லி வாங்குறாங்களா அப்படின்னு தெரில, அது யார் மூலியமாக அது மிரட்டி வாங்குறாங்க, இல்லை அந்த கடையினுடைய வந்து வேலை பார்க்குறவங்க அவங்களே அவங்க தேவையாக வாங்குறாங்களா அப்படிங்கிறத அந்த துறையினுடைய அமைச்சரும் முதலமைச்சரும் கண்காணிக்கணும். ஏன்னா அந்த கடையில் வாங்கினாலும் இது அந்த ஆளுங்கட்சி வாங்குறாங்க அமைச்சர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மார்க்கில் மதுப்பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் வாங்குறத நாங்கள் தொட்டோம். ஆனால் நாங்கள் தொட்டோம்னாக்கா தமிழ்நாடு பூரா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் 3 வருடங்களுக்கு முன்பே தொட்டோம். இன்ற வரைக்கும் நாங்கள் வந்து அதை விட்டதாக இல்லை. தொடர்ந்து அதை வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற அடிப்படையில் தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களை நாட்டில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அரசாங்கத்தையும் சேர்த்துட்டோம். ஆனால் அரசாங்கம் அதை இதுக்கு வரைக்கும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னாக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் சராசரியாக 1 நாளைக்கு 1 லட்சம் பாட்டில் மது பாட்டில் விற்பனை ஆகப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. 140 கடைகள் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1 நாளைக்கு சராசரியாக 140 புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 135 கடைகளில் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் மது பாட்டில் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம். 135 கடைகள்லையும் சுமார் வந்து 1 நாளைக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணுறாங்க. இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சரி செய்யணும் அப்படின்றது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். ஏனைய அரசியல் கட்சிகள்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை வந்து குரல் கொடுத்தீங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதில் வந்து செவி சாய்ச்சாங்களா அப்படின்னு இது வரைக்கும் தெரிய வரல. ஆனால் இந்த குற்றச்சாட்டை எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியுமா? அண்மையில் மேட்டூர் அணை திறக்க சேலத்துக்கு வந்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 19 ரூபா குற்றம் சாட்டாதீங்க, அது மாதிரியெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் நடைபெறலை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இதெல்லாம் வந்து மறுப்பதற்கு இருக்குதா? ஒரு முதலமைச்சர் நேரடியாக ஒரு செய்தியாளர் கேள்வியில் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அது அவருடைக்கு அவர் கவனத்துக்கு போகலையா, இல்லை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அதான் டாஸ்மார்க் விஷயத்தில் வந்து 10 ரூபாய் கூடுதல் விலைக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி புதுக்கோட்டையில் புதுகை வரலாறு உங்களுடைய நாளிதழ வந்து 3 வருஷத்துக்கு மேலே வந்து போட்டுட்ருக்கீங்க. அதனால் மெயின் பக்கத்தில் நீங்கள் போகிறீங்களோ இல்லை நான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒருத்தர் போடுறீங்க. அப்போ இதனுடைய வெளிப்பாடு தான் வந்து நான் பார்க்குறேன். அதை என்ன எத்தனை பேரை பார்த்துருக்கலாம். நான் பார்க்க வந்தால் நான் ஒரு பிரிவினுடைய மாவட்டத்தில் இருக்கும்போது அதை வெளியில் கொண்டாந்து உங்களுடைய அந்த என்ன சொல்லலாம் உங்களுடைய அந்த நாளிதழுடைய இது செய்தியை பார்த்து தான் நான் கையில் எடுத்து பண்ணுறேன். பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு மூலியம் வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு. வந்தனால தான் அந்த 10 ரூபாய் கூடுதல் இல்லை, ஆனால் இப்போ வந்து 5 ரூபாய் வாங்குகிறாங்க. ஆனால் அரசு வாங்குகிறாங்களா அமைச்சர் வாங்குகிறாங்களா அங்கே வேலை பார்க்குற வாங்குகிறாங்க தெரில. ஆனால் உங்களுடைய நாளிதழ் மூலியமாக நான் கையில் எடுத்த விஷயம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கைது வரைக்கும் போனேன். கிட்டத்தட்ட இந்த விஷயத்துக்கு வந்து 3 தடவை வந்து கைதாகியிருக்கேன். உங்கள் 4 தினம் போட்டிருக்கீங்க. ஆனால் இது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இப்போ வந்துருச்சு. முன்னாடிலாம் யாரும் போய் 10 ரூபா 5 ரூபா கூட கேட்டால் கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ 5 ரூபா கூட கேட்டால் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த 5 ரூபா கூட கொடுத்து தான் போகிறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஆனால் 5 ரூபா கூட கொடுத்து வாங்குறது குற்றமா குற்றம் இல்லையா? கண்டிப்பாக குற்றம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அமைச்சரோட பேட்டி சொல்லும் போது நான் பார்த்தேன், அது குடிகாரங்க கூட சொல்லாதீங்க மதப்பிரியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அன்பாக சொல்லியிருந்தார். அமைச்சரே மதப்பிரியர்களை வந்து பாதுகாக்கிறாங்க. அப்படி கேட்ட ஒரு சூழலை வந்து அமைச்சர் வாங்குகிறாரா அதிகாரிகள் வாங்குகிறாங்களா அந்த விஷயத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். புதுக்கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குது? கடுமையான வளர்ச்சியாக இருக்குது. முன்னாடி வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 மாவட்டம் வந்து பிரிச்சுருக்காங்க, மேற்கு கிழக்கு அப்படின்னு. அதனால் இதனோட வேலைப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னாடி வந்து பாரதிய கட்சியினுடைய மாநில தலைவர் கிழக்கு பகுதியில் திருமயம் அருந்தாங்கி ஆலங்குடி அட்டமுடை தொகுதியில் வந்து சேவனம் மேற்கொண்டாங்க. மக்கள்கிட்ட வந்து மிகுந்த எழுச்சி, நம்மளுடைய குறைகளை கேட்க ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மிகுந்த எழுச்சியாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரதிய கட்சி கடுமையான வளர்ச்சி. நடைப்பயணம் மேற்கொண்டாலும் சில இடங்களில் மட்டும் ஒரு விளம்பரத்துக்காக நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு. மற்ற இடங்களில் 5-ஸ்டார் ஹோட்டல்,
தங்கும் அதாவது பின்னாடியே வந்து ஒரு மகிழுந்து இதெல்லாம் பயணமே அவருடைய கூட பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுது. அது எதிர்கட்சி வந்து எனக்கு சொல்லதானே வேணும், எதாவது பண்ண தானே வேணும். அதாவது இதை வந்து நடை பயணம் மட்டும் இல்லை, நடை பேஸ் பயணம் நடந்துக்கிட்டு மக்கள் வந்து நடமாட்டம் உள்ள பகுதியில் வந்து மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் வந்து அந்த மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலே நடைபயணம் சென்று மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி அதான் உடைய. இவங்களை மாதிரி வந்து மக்கள் இல்லாத இடத்துல வந்து காட்டில் மேட்டில் ரோட்டில் போய் நடந்துனா ஒன்றும் பேசுகிற முடியல. மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வந்து நடந்து மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் வந்து நடைபயணம் ஆரம்பித்த அன்னைக்கு இலங்கை கடுப்படையால் வந்து கைது பண்ணப்பட்டவங்க மனைவி மக்கள்லாம் வந்து அண்ணாமலைஜியை வந்து பார்த்து ஜி இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க வெளியில் வர்றவங்க முத நாள் சொன்ன விஷயத்தை வந்து நேற்று அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணியிருக்காங்க. அந்தந்த இடத்துல என்னென்ன முடியுமோ உடனே அதற்கான தீர்வும் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ புதுக்கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி அபரிதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே அளவுக்கு கோஷ்டி பூசலும் ஜாதி ரீதியான செயல்பாடுகளும் இருக்கிறத பார்க்க முடியுது சார். இது வந்து எல்லா கட்சியிலும் உள்ளதான், ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டு குடும்பம் தானே அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லா கட்சியிலும் உள்ள பிரச்சனை தான் இங்கேயும். ஆனால் இங்கே நாங்கள் வந்து அன்பான ஒரு மனக்கருத்தை வந்து எங்களுக்குள்ளே பேசிக்கிற மொழிய கோஷ்டி பூசத்தை வர்ற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. திரு சீனிவாசன், நீங்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தீங்க அண்மையில், எல்லா ரேஷன் கடையிலையும் இந்த நாட்டோட பிரதமருடைய ஃபோட்டோ வைக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா சாராய கடையிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஏற்புடையதா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து புதுக்கோட்டை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் வந்து உள்ள ரேஷன் கடைகளை வந்து மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து தான் மக்களுக்கான வந்து அரிசி பருப்பு ஜீனி எல்லாமே பண்ணுறாங்க. அதில் ரேஷன்களில் வந்து சில ஸ்கீமில் வந்து மத்திய அரசு மட்டும்தான் முழுக்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் முதலமைச்சர் படம் மட்டும் மாற்றி நல்லா பெருசாக மாட்டி வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து அண்ணாமலைஜியை வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரேஷன் கடையில் ஃபோட்டோவை மாட்டிட்டு இனிமேல் அனைத்து ரேஷன்கள்லையும் பாரத பிரமுடைய புகைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன மறுநாளே என்னோடய பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பாரத பிரமருடைய புகைப்படம் மாட்டிட்டேன். நான் மாட்டி வந்து 2.5 வருஷம் ஆச்சு, அந்த கடையில் இன்னும் இருக்குது. நேற்று கூட போய் நான் பார்த்து என்னோடய சமூக வலைத்தளத்தை போட்டிருந்தேன். அது பிரதமருடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வைக்கணும்னு வலியுறுத்துறது அது உங்கள் கட்சியோட கொள்கையாக இருக்கலாம், அந்த கட்சியோட பிரதிநிதின்ற அடிப்படையில் அதை நாங்கள் கூட பார்க்கலாம், வரவேற்கலாம். ஆனால் ஒரு டாஸ்மார்க்ன்றது என்ன தான் இருந்தாலும் பிரிஞ்சன மக்களுடைய எதிர்வினை தான் அது டாஸ்மார்க்ன்றது. அங்கே போயிட்டு ஒரு மாநில முதலமைச்சருடைய ஃபோட்டோவை வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பதிவுகளை வெளியிட்டுக்கிட்டு வர்றீங்க, அது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது அரசு மூலியமாக வந்து ஆவின் போத் ஆவின் போத்துங்கிற ஒரு 10க்கு 10 உள்ள ஒரு இடம், அந்த இடத்துலேயே வந்து ஒரு 10 பால் பாக்கெட் நெய் பாக்கெட் உள்ள இடத்துலையே வந்து முதல்வர் போட்டோ நல்லா பெருசாக வச்சுருக்கீங்க. ஆயிட்டு ஓகே, பாலில் வந்து வருமானம் கம்மி. அரசு நடத்தக்கூடிய பட்ஜெட் போடக்கூடிய அளவில் வந்து அரசு மதுபான கடையினால தான் அந்த அரசு நடக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசனுடைய அந்த முதலமைச்சர் போட்டால் கண்டிப்பாக இருக்கணும், அதை வச்சு தான் பட்ஜெட் போடுறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல முதலமைச்சருடைய படம் இருக்கணும், இல்லை அந்த இடத்துல படம் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா ஏன் இந்த வியாபாரம் பண்ணுறீங்க? எதுக்கு இந்த வியாபாரம் தேவையில்லையே? அப்போ வந்து அலுவலகத்தக்க ஒரு செயலை பண்ணுற விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டை ஏன் எடுத்து பண்ணுறீங்க? கவர்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு தானே பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து முதலமைச்சருடைய போட்டோ இருக்கட்டுமே. ஆவினில் வந்து அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக வாங்குகிறாங்களா? இல்லை, இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரல, நான் வாங்கின வரைக்கும் இது வரைக்கும் இல்லை, அது இருக்கான்னு தெரில. அப்படி இருக்கையில் ஏன் டாஸ்மார்க்கில் மட்டும் கூடுதலாக வாங்குறாங்க? அது சரியான கவனிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்வேன். அந்த சூப்ரஷருடைய கவனிப்பு இல்லை, அதுக்கு மேலே டிஎம் உடைய பார்வையில் இல்லை, அந்த மாதிரி டிஆர்ஓ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரம் வந்து சரியாக வந்து விசிட் பண்ணாலே வந்து கூடுதலாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற என்னோட கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பக்கத்து மாநிலங்களான பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து ஆன்லைன் பில்லிங் சிஸ்டம் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க டாஸ்மாக் கடைகளில். அப்படி இருக்கையில் அங்கே வந்து அந்த தொகை அப்படியே ஒரு மதுப்பிரியர் மது வாங்கக்கூடிய தொகை அப்படியே அரசாங்கத்துடைய கஜானாவுக்கு போகுது. இங்கே வந்து அந்த கஜானாவில் இவங்க இங்கேயும் அதே நடைமுறையை பயன்படுத்தினா நல்லா இருக்குமா? ஊழலுக்கு இவங்களே வித்துடுறாங்களா?
சூப்பர், நல்ல கேள்விஜி. அதாவது அரசு மதுபான கடைகளில் வெளியில் வந்து விலைப்பாட்டிகள் வைங்க, வாங்குகிற மதுபாட்டிலுக்கு பில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நோட்டீஸ்லாம் அடித்து எல்லாம் பத்திரிகையிலையும் வந்துச்சு, உங்கள் நாளிதழும் போட்டிங்க, மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுத்தோம். அப்போ பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ அந்த அமைச்சர் மாறின உடனே விலைப்பாட்டியல் வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பில்லு வாங்குகிற மதுபாட்டுக்கு வந்து பில்லு வரப்போகுது அப்படிங்கிற சொன்னாங்க. இது உண்மையிலேயே வந்து இன்னோட சாரி எங்கள் டீமுக்கு பாரத நகர்ச்சியினுடைய புதுக்கோட்டை சார்ந்த அம்மளுடைய போராட்டத்துக்கு அடுத்த வெற்றியாக கருதேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து 1 லிட்டர் மதுபானம், அதாவது ஏ கிளாஸ் வச்சுக்கங்களேன், 1 லிட்டர் மதுபானம் தயாரிக்க வந்து தேவைப்படக்கூடிய மூலிகை பொருளுடைய அளவுன்னு பார்த்தோம்னா 65 சம்திங், அவ்வளோதான் இருக்கும். செகண்ட் கிரேடு, பி கிரேடு, அந்த 1 லிட்டர் பாட்டு வந்து தயாரிக்கும் மூலிகை பொருள், சாரி அது சம்மந்தப்பட்ட பொருளுடைய செலவு பார்த்தோம்னா 62 சம்திங் வரும். இன்னொன்று வந்து சி கிளாஸ், சி கிளாஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது 1 லிட்டர் தயாரிக்கக்கூடிய அளவு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 49 சில்லர், ரைட், 50 ரூபா வச்சுக்க சம்திங், அவ்வளோதான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மார்க் கடையில் வந்து ஒரு கோட்டர் 180 சொல்லுவோம்ல, ஒரு கோட்டினுடைய தயாரிப்புக்கு வந்து எவ்வளோ பணம் செலவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 10 ரூபாக்குள்ளதான் செலவாகுது. ஆனால் இப்போ இருக்க டிரான்ஸ்மார் கடையில் வந்து 130 ரூபா விற்கிறாங்க, 5 ரூபா கூடுதலாக வாங்குகிறாங்க. அது சில கடையில் வாங்குகிற, சில கடையில் வாங்கலை. அப்போ ஒரு 10 ரூபா, 10 ரூபா மூலதனம் போட்டு ஒரு பாட்டில் வந்து 130 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் வந்து 60% அந்த கம்பெனியுடைய முதலாளிக்கு போகுது, 38% வந்து அரசாங்கத்துக்கு போகுது. அந்த 2% வந்து நடைமுறை செலவுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு தனி முதலாளிக்கு வந்து 60% போகிறப்ப ஒரு நாளைக்கு அவருடைய வருமானம் வந்து கோடிக்கணக்கு, 100 கோடி, 50 கோடி. ஏன் இதை வந்து கவர்மெண்ட்டே வந்து தயார் பண்ணி 10 ரூபா மூலிகைப்பொருள் போட்டு அமைச்சர் சொல்கிற மாதிரி மதுப்பிரிகளுக்கு வந்து ஊட்டி கொடுக்குற மாதிரி 10 ரூபாய்க்கு தயார் பண்ணி 20 ரூபாய்க்கு கொடுக்கலாமே ஓப்பனாக? இது எதுக்கு தனி முதலாளிக்கு வந்து வியாபாரம் பண்ணி கொடுக்குறாங்களா, இது என்னங்கிற புரியலாங்க. இல்லை, அதாவது நீங்கள் சொல்ல வர்றது ஓகே, எல்லாத்தையும் இப்போ ஆவினா வந்து அரசாங்கம் நடத்துது, விவசாயிகள்டருந்து பால்களை கொள்முதல் பண்ணுது. ஆனால் இதே மாதிரி வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாகை தானே ஏற்று நடத்திக்கிட்டு இருக்குது. அதை வந்து மறுபடியும் மது ஆலையையும் அரசாங்கமே நடத்தணுன்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அப்போ தனி நபருக்கு வந்து கூடுதலாக ஏன் லாபத்தை கொடுக்குறீங்க? ஒரு தனியார் வந்து அதை சொன்ன மாதிரி 100%, 60% வந்து அவங்க லாபம் போதில்ல, அதையும் வேஸ்ட்டாக பண்ணுறீங்க. அதையே அரசாங்கம் பண்ணி மக்களுக்கு ரைட்டு ஓகே, இந்த அரசு மதுபான கடை இல்லை அப்படியே கள்ளத்தரத்தை நோக்கி போவாங்க அப்படின்னா 10 ரூபா தயாரித்த பொருள் வந்து 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபாய் கொடுங்க. ஏன் தனி முறைக்கு சம்பாரித்து கொடுத்து அது மூலிமா நீங்கள் ஏன் கமிஷனை வாங்க பார்க்குறீங்க? மதுபாட்டில் தொழிற்சாலை யார் பண்ணுறாங்க? முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? மறைமுகமாக திருட்டுத்தனமாக வந்து காசை தனியார்கிட்ட கொடுக்க முறை கொடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன் அது அரசு தொடர்பு பிரிவில் நீங்கள் வந்து பதவி வகித்திருக்கீங்க உங்கள் கட்சி சார்பாக, ஆனால் இப்போதைக்கு வந்து அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியுது, காரணம் என்ன? இல்லை, அதாவது பாரதிய கட்சியில் வந்து பொறுப்பு இருந்தால் தான் பொறுப்பாக இருக்குன்னு தேவையில்லை. கட்சி தொண்டர்னா தான் இந்த கட்சியினுடைய வந்து அதிகபட்ச பொறுப்பு வந்து என்ன தொண்டர், அந்த தொண்டனுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த பிரிவுலேருந்து விலகி இருந்தாலும், அந்த பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய பணிகளே கட்சி சார்பாக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கின்றேன். சமூக வலைத்தளங்களே மக்களுக்கான விழிப்புணர்வை ஆளுங்கட்சி எதிர்க்கின்ற வகையிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்தெந்த அரசு அலுவலகங்களில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, அங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? புதுக்கோட்டையில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ், இப்போ ஒன்றில் திங்கட்கிழமை வந்து மனு நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், அங்கேயே என்னோடய டீம் அரசு தொடர்பு பிரிவு சார்பாக வந்து நான் இருக்கும்போது 10 பேர் கொண்ட குழு போய் மக்களுடைய பிரச்சனை வந்து 30 மனுக்கள் கொண்டு கொடுப்போம். ஆரம்ப கட்டத்தில் வந்து கொடுக்கும்போதெல்லாம் 30 மனுக்களை வந்து எந்த விதமான மரியாதையும் இல்லை, மரியாதை அப்படின்னா அந்த மனுக்கள் மீது வந்து நடவடிக்கை இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த மறுவாரங்கள் வந்து அந்த கவன ஈர்ப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறக்க ஒரு நாள் மனு கொண்டு போகும்போது தக்காளி
வெங்காயம் முட்டை வெண்டைக்காய் மாலை அப்படிங்கிற வித்தியாசம் ஒன்று போட்டு போகும்போது பத்திரிகையாளரோட பார்வை எங்கள் அப்பா திரும்பிச்சு. அப்போ தான் இவங்க கொண்டு வர மனுக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையில் எல்லாம் வந்தனால நான் கொண்டு வர மனுக்கள் வந்து எல்லாமே விரைவாக அந்த பிரிவில் வந்து இருக்கிற வரைக்கும் மக்களுக்கான சேவை வந்து விரைவாக பண்ணாங்க. அது வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு அரசாங்கத்துடைய செயல்பாடு மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடு எப்படி இருக்குது? இல்லை, நான் அதில் வந்து உள்ளே போகலை. ஏன்னா அந்த பொறுப்பு இல்லாமல் நான் வெளியில் பயணிக்கிறனால அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் வந்து மெடிக்கல் காலேஜில் சார் ஏதாவது அட்மிஷன் பண்ணியிருக்கேன், ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த பிரிவிலே இருக்கேன் அப்படின்னு, அதுக்கு பிரிவு தேவையில்லை. ஒரு பிஜேபிக்காரனாக போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி 5 பேர் 10 பேருக்கு என்னால் முடிஞ்ச சிபாரிசு, ரத்தம் கட்ட ரத்தம், ஆப்ரேஷனுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா சார்பில் வேட்பாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இத்தலைமை வந்து முடிவு பண்ணணும். புதுக்கோட்டை ஏன்னா இப்போ அறந்தாயம் கூட்டத்தில் வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி சொல்லியிருக்காங்க, புதுக்கோட்டை தொகுதியை கண்டிப்பாக உறுதியாக மீட்டடிப்பேன் அப்படின்னு. அதே புதுக்கோட்டை மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்து, அதே மாதிரி புதுக்கோட்டை தொகுதியில் வந்து போட்டியிடணுமா அப்படிங்கிற தலைமை முடிவு பண்ணணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 4 பாராளுமன்ற தொகுதி உள்ள வருது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள், அருகில் இருக்கக்கூடிய 4 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளே போகுது. அதாவது கந்தராவக்கோட்டை, புதுக்கோட்டை இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கும், விராலிமலை வந்து கரூர் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிக்கும், ஆலாங்குடி திருமயம் இந்த 2 தொகுதியும் வந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கும், அறந்தாங்கி வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் போகுது. இப்படி இருக்கையில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட உங்கள் தலைமையை வலியுறுத்தி சீட்டு பெறுவீர்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது கூட்டணி கட்சியோடு சேர்ந்து மாநில தலைவர் முடிவு பண்ணக்கூடிய விஷயம். இப்போ வந்து சிவகங்கி ராம்நாடு அந்த தொகுதியை வந்து டார்கெட் பண்ணி அதுக்குரிய பணிகள் போய்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய விருப்பம் வந்து அந்த 4 சட்டமன்ற தொகுதியும் திருச்சி பாராளுமன்றம், எங்கிட்ட தஞ்சாவூர், இந்த எல்லா தொகுதியிலும் வந்து பிஜேபி சார்பாக போட்டுடணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய நெருக்கமாக இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கையில் இப்போ ராமநாதபுரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கினதோட நோக்கம் என்ன? இந்த எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. எப்பயுமே ஒரு பிஜேபின்னு இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் நடைபயணம் ஏதாவது தொடக்கம் இருக்குது அப்படின்னா இங்கிட்ட தஞ்சா கன்னியாகுமரி திருச்செந்தூர் இங்கிட்ட இருந்தால் பண்ணுவாங்க. ராமநாதபுரத்துலேருந்து துவங்கின காரணம் என்ன அப்படிங்கிறது என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். பாரத பிரதமர், இந்திய பிரதமர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பாஜகத்தினுடைய ஆசையும் ராமநாதபுரத்து மக்களுடைய ஆசியம் வந்து அதனால் அங்கே தொடங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. என்னோடய கருத்து தனிப்பட்ட கருத்து. ராமநாதபுரம் தொகுதியில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, அதை கண்டு உங்களுக்கு பயம் இல்லையா? ஏன், அதே இடத்துல வந்து இந்துக்களும் வந்து அதிகமாக இருக்காங்க. இங்கே ராமநாதபுரம் வந்து அதாவது புண்ணிய பூமி, ராமேஸ்வரம் உள்ள தலம், வந்து இந்துக்களும் வந்து அதிகமாக இருக்காங்க. இன்னொன்று, பாரத பிரதமருக்கு வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து தான் அவரை கொண்டு வரணும், 3வது முறையாக பிரதமரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆசை. 3வது முறையாக பாஜக ஆட்சியில் அமையும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக 100க்கு 100 வரும். தங்களுடைய வருகைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.